फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு ஃபீல் ஃப்ரீ டு குக் சேனல் இன்னைக்கு நாம மீதமான சாதம் வச்சு பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப குயிக்கா பண்ணிரலாம் வாங்க இது தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்தறலாம் வேக வச்ச சாதம் 1 கப் எடுத்துக்கேன் கடலை மாவு 1 1/2 டேபிள்ஸ்பூன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்குல மெலிசா அரைஞ்சிருக்கேன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் பெருங்காய தூள் 1 பிஞ்ச் எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு ஒரு பவுல்ல நாம எடுத்து வச்சிருந்த சாதத்தை போட்டுட்டேன் இத வந்து நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் இந்த கடலை மாவு அதல சேர்த்துறலாம் வெங்காயம் உப்பு பெருங்காய தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தழை இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணிரலாம் தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம் இது அப்படியே நல்லா mix பண்ணலாம் இதுல இருக்க ஈரப்பதமே போதும் ஒருவேளை வேணும்னா சும்மா லைட்டா ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து இதல சேர்த்துக்கலாம் தண்ணியை இப்போ நல்லா mix பண்ணி வச்சிருங்க இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கல அதுல இருக்க ஈரப்பதமே போதும் இப்போ இத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் இப்போ ஒரு panல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் சூடு ஆயிடுச்சு இத சின்ன சின்னதா போட்டு எடுத்துறலாம் லைட்டா திருப்பி விட்டுறோம் இப்போ இது வெந்திருச்சு இத எடுத்துறலாம் இது ரொம்ப நேரம் ஆகாது ஆல்ரெடி குக்க ஆன ரைஸ் தானே அதனால உடனே இது ரெடி ஆயிடும் இந்த மாதிரி கலர் வந்ததும் எடுத்துருங்க டேஸ்டியான லெஃப்ட் ஓவர் ரைஸ் பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு 10 நிமிஷம் தான் இதுக்கு ஆகும் பாக்கும்போதே தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग பை